இன்னைக்கான வீடியோல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் படத்தை தான் பார்க்க போறோம். 2023ல நெட்ஃபிளிக்ஸோட ஒரிஜினலா ஒரு கொரியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா ரிலீஸ் ஆன ஜங்கி படத்தோட முழு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஹாலிவுட் தமிழன் சேனல். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எதிர்கால உலகத்துல கடல் மட்டம் உயர்ந்துருச்சு, காலநிலை மாற்றங்கள் வேகமா மாறிட்டு இருக்கு, மனிதர்கள் ஸ்பேஸ்ல போய் வாழலான்னு முடிவெடுத்தாங்க. இதனால அதிநவீன ரோபோட்ஸ உருவாக்கி அதை பயன்படுத்தி ஸ்பேஸ்ல பூமிக்கும் நிலாக்கும் சென்டர்ல மனுஷங்க வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய உலகத்தை உருவாக்குனாங்க. அந்த குட்டி குட்டி கிரகங்களுக்கு பூமியில இருந்து மனிதர்கள் போய் செட்டில் ஆன டைம்ல அதிநவீன ரோபோட்ஸ மனுஷங்க உருவாக்குனதா சொன்னான்ல. அந்த ரோபோட்ஸ்குள்ள இருக்க ஏஐ சிஸ்டம் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சு எங்களுக்குன்னு தனி நாடு வேணும், எங்களுக்குன்னு தனி கிரகம் வேணும்னு சொல்லி மக்கள் மேல போர் தொடுத்து மூணு குட்டி குட்டி செயற்கை கிரகத்துல இருந்த மனுஷங்களை மொத்தமா கொன்னு குவிச்சு அந்த மூணு கிரகத்தையும் மொத்தமா அவங்க வசமாக்கிச்சு. அன்னையில இருந்து இன்ன வர 35 வருஷமா அந்த மூணு கிரகத்தையும் தான் வசப்படுத்திருக்கு. மனித இனம் போராடிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவர்ல தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. ரோபோட்ஸோட கண்ட்ரோல்ல இருக்க அந்த மூணு கிரகத்துல ஒரு கிரகத்தை காமிக்கிறாங்க. மனுஷங்களுக்கும் ரோபோட்ஸ்க்கும் இடையில இந்த இடத்துல ஒரு போர் போயிட்டு இருக்கு. ஒரு டீமோட கேப்டன் அந்த இடத்துல அடிபட்டு படுத்திருக்காங்க. அந்த கேப்டன் அங்கிருந்து எந்திரிச்சு பார்க்க இவங்களுக்கு சப்போர்ட்டா கொஞ்சம் ரோபோட்ஸ கொண்டு வந்திருப்பாங்கல்ல. அந்த ரோபோட்ஸ் இந்த கிரக இந்த ரோபோவை கொல்ல முடியும். கேப்டன் இந்த ரோபோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்க போற வழியில ஒரு ஃபியூல் டேங்க்ல ஓட்ட போட்டுட்டு போயிடுறாங்க. அதுல இருந்து கீழே விழுகிற மொத்த ஃபியூலும் பின்னாடி இருந்து இவங்களை துரத்திட்டு இருக்க அந்த ரோபோ மேல விழுக அந்த ரோபோக்கு கண்ட்ரோல் கிடைக்காம அங்கிட்டும் இங்கிட்டும் சறுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இந்த கேப்டன் ஒரு ராக்கெட் லான்ச்சரை வச்சு அடிச்சு அந்த ரோபோவை மொத்தமா எரிச்சிடுறாங்க. முழுக்க முழுக்க நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. அந்த ரோபோ கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்குது. ஒரு வழியா நாம ஜெயிச்சிட்டோம் இவங்க நினைச்சிட்டு இருக்க டைம்ல திடீர்னு அந்த ரோபோக்குள்ள இருந்து ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் வெளியே வந்து அந்த மொத்த நெருப்பையும் அணைச்சிருது. மறுபடியும் அந்த ரோபோ கேப்டனை துரத்த ஆரம்பிக்க கேப்டன் ஒரு உயரமான இடத்துல போய் படுத்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நாய் ரோபோ சுத்தி இருக்க இடத்தெல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு ஆளை காணோம்னு சொல்லி மேல் பக்கமா ஸ்கேன் பண்ணி மேல தான் கேப்டன் இருக்காங்கிறது தெரிஞ்சதும் அதுக்குள்ள இருந்து ராக்கெட் லான்ச்சரை வெளியே கொண்டு வந்து கேப்டனை நோக்கி ஷூட் பண்ண கேப்டனும் இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்துதான் இருந்திருப்பாங்க. அவங்க இந்த பிளாஸ்ட்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிடறாங்
சட்ட ரோபோட்ஸ் கேப்டனை அடிச்சு கீழே தள்ளிடுது. கேப்டனால நகர கூட முடியல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு உட்கார்றாங்க. இப்பதான் இவங்களுக்கு இன்னொரு ஷாக்கு காத்துட்டு இருக்கு. இவங்க ஆக்சுவலா ஹியூமன் கிடையாது, இவங்க ஒரு ரோபோங்கிறதே இவங்களுக்கு இப்பதான் தெரியுது. கையில இருக்க ஒயர் எல்லாம் பாத்துட்டு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம கேப்டன் ஷாக் ஆக திடீர்னு அசைய முடியாம அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. சுத்தி இருக்க மொத்த விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரூமா மாறுது. இவ்வளவு நேரம் நடந்த சண்டை ஒரு சின்ன ரூம் குள்ள நடந்துட்டு இருந்த ஒரு சிமுலேஷன் போல. மூணு சயின்டிஸ்ட் அந்த இடத்துல வந்துட்டு எத்தனை ரோபோக்களை வச்சு இந்த சிமுலேஷனை நம்ம பண்ணாலும் இந்த ஒரு பாயிண்ட தாண்டி இந்த சிமுலேஷனை நம்மளால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல, என்ன பிரச்சனைன்னு புரியலையேன்னு புலம்பிட்டு இருக்கும் போது இந்த டீமோட லீடர் இருக்காங்கல்ல அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். இன்னைக்கு இது போதும், முக்கியமான சில பேர் வராங்க, கிளம்புங்கன்னு ஹீரோயின் சொல்ல அங்க இருக்க சயின்டிஸ்ட் ஒருத்தன் சின்ன ஒரு பிளக் எடுத்து கேப்டனோட கழுத்துல மாட்டி இவங்கிட்ட இருக்க டேப்லெட்ல இருக்க ப்ரோக்ராமிங் இவங்களுக்குள்ள செலுத்துறான். அடுத்த செகண்டே அந்த கேப்டன் ரோபோ அங்கிருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குது. இவங்க இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த மொத்த லேபையும் காமிக்கிறாங்க. கேப்டனோட முகத்தை வச்சு அடுத்தடுத்து சிமுலேஷனை பண்றதுக்காக ஏகப்பட்ட ரோபோக்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து ஹீரோயின் இன்னொரு இடத்துக்கு கேப்டனை கூட்டிட்டு போக அந்த சிமுலேஷனுக்குள்ள ஒரு ரோபோ சண்டை போட்டுச்சுல. அந்த ரோபோவோட கையவும் காலவும் கழட்டிட்டு அதோட உடம்பையும் தலையையும் மட்டும் ஒரு சின்ன லேபுக்குள்ள சேஃபா வைக்கிறாங்க. அந்த பக்கம் ஹீரோயின் இந்த ஆபரேஷனோட டைரக்டர் போய் மீட் பண்றாங்க. இவனை நம்ம டைரக்டர்னே கூப்பிட்டுக்கலாம். காமெடி பண்றங்கிற பேர்ல வரவங்க எல்லாம் கடுப்பேத்துறதே இவனுக்கு வேலையா போச்சு. இவன் போடுற மொக்கையெல்லாம் கேட்டுட்டு அங்கிருந்து ஹீரோயின் உள்ள போக உள்ள ராணுவத்துல இருந்து ரெண்டு ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு கதை சொன்னான்ல, அந்த கதை அந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட்ரியா ஓடுது. இப்ப இருந்து ஒரு 150 வருஷத்துக்கு அப்புறம் காத்த மாசுபடுத்துறது, மண்ணை மாசுபடுத்துறது, தண்ணிய மாசுபடுத்துறதுன்னு நம்ம மக்கள் சில 100 வருஷங்களா பண்ணனால உயிர்கள் வாழக்கூடிய தகுதியை நம்ம பூமி மொத்தமா இழந்துருச்சு. இதுக்கப்புறம் படத்தோட
கதையோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வானத்துல போய் கிரகத்தை உருவாக்குனாங்க. அதுல ஒரு மூணு கிரகத்தை ரோபோக்கள் ஆக்கிரமிச்சு அந்த கிரகங்களை மீட்டெடுக்கிறதுக்காக படத்தோட ஆரம்பத்துல ஒரு கேப்டன் கேரக்டர் பார்த்தோம்ல, அந்த கேப்டன் தலைமையில ஒரு டீம் ஒன்னு அங்க போய் சண்டை போட்டு அந்த ரோபோக்கள் கிட்ட இருந்து ஒரு சில நிலங்களை மீட்டு அடுத்தடுத்து முன்னேறி போயிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்த டீம் தோத்துருச்சு. அந்த கேப்டன் பயங்கரமா அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஹீரோயின் இப்ப இருக்கிற கம்பெனி அந்த கேப்டனோட ஃபேமிலி கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்கள முழுசா சாக விடாம பதப்படுத்தி அவங்க மூளையில இருக்க விஷயங்கள் எல்லாம் டேட்டாஸை வெளியெடுத்து அந்த டேட்டாஸை ஒரு செயற்கை மூளையில செலுத்தி அதை ரோபோட்ஸ்குள்ள வச்சு அந்த கேப்டனோட நினைவுகளோட அவங்கள மாதிரியே திறமையா சண்டை போடக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோவை கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் ஹீரோயின் வேலை பாக்குற இந்த கம்பெனி செயல்பட்டு இருக்கு. இதுல என்ன ட்விஸ்ட்னா அந்த கேப்டன் இந்த மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போய் 35 வருஷம் ஆச்சு. அந்த கேப்டனோட பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின். அந்த கேப்டன் கடைசியா சண்டை போட்டுருப்பாங்கல்ல, அதே மாதிரியான சிச்சுவேஷனை அந்த ரூம்குள்ள இருக்க சிமுலேஷன்ல ஏற்படுத்தி அந்த சிச்சுவேஷனை இந்த கேப்டனோட நினைவுகள் இருக்க ரோபோ சக்சஸ்ஃபுல்லா சமாளிச்சு ஜெயிச்சு வெளியே வந்துருச்சுன்னா இந்த ரோபோவை வச்சு அந்த ரோபோக்கள் கைப்பற்றி வச்சிருக்க மூணு கிரகத்தையும் மறுபடியும் ஜெயிச்சு மனிதர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுங்கிறக்காக தான் இந்த மாதிரியான சிமுலேஷனை தினம் தினம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்க்கு மேல வெற்றி கிடைக்கவே இல்ல. அது ஏங்கிற விஷயமும் இங்க இருக்க யாருக்குமே புரியல. இப்போ ஹீரோயின் அங்க இருக்க ஆபீசர்ஸ் கிட்ட நாங்க ரொம்ப ரொம்ப நெருங்கி வந்துட்டோம், கூடிய சீக்கிரம் இந்த சிமுலேஷனை நாங்க முடிச்சிட்டு எங்க அம்மாவோட நினைவுகளோட இருக்க காம்பாட் ரோபோட்ஸ் கூடிய சீக்கிரம் உங்க ராணுவத்துக்கு அனுப்பி வைப்போம்னு சொல்ல 35 வருஷமா இந்த ப்ராஜெக்ட நடத்திட்டு இருக்காங்க. இப்ப முடியும் அப்ப முடியும்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மூணு கிரகத்தை ஆக்கிரமிச்சிருக்க ரோபோட்ஸ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்கோம், உங்களுக்கு கொடுத்திருக்க வேலையை சீக்கிரமா முடிச்சீங்கன்னா பரவாயில்லனு சொல்லிட்டு அந்த ராணுவ ஆபீசர்ஸ் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவ அம்மாவோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைரக்டர் அந்த இடத்துக்கு வந்து அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காத, கூடிய சீக்கிரம் நம்ம இந்த ப்ராஜெக்ட முடிச்சிருவோம், இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாலும் சரி நம்ம கம்பெனியோட சேர்மேன் ரொம்ப ரொம்ப நல்லவரு, அவரு நமக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லி செவத்துல இருக்க சேர்மேனோட டிராயிங்க பார்த்து சொல்லிட்டு இன்னைக்கான வேலையை சீக்கிரமா முடிச்சிருன்னு சொல்ல ஹீரோயின் வேலைக்கு வந்த ஒரு புது சயின்டிஸ்ட கூப்பிட்டு அங்கிருந்து ஒரு ரூம் குள்ள போறான். கடைசியா சண்டை போட்ட ரோபோவை கையவும் காலவும் பிச்சு ஒரு லேபுக்குள்ள வச்சிருந்தாங்கல்ல, அந்த ரோபோவை கேப்டனோட நினைவுகளை கொடுத்து ஆன் பண்ண கேப்டன் அவங்க இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் பாத்துட்டு என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாம பயங்கரமா கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அவ கையில இருக்க டேப்லெட்ல இந்த ரோபோக்குள்ள இருக்க பிரெயின்ல வலியை கண்ட்ரோல் பண்ற சென்சார் இருக்கும்ல அத மொத்தமா டவுன் பண்ண கத்திட்டு இருந்த கேப்டன் வலி தெரியாம கொஞ்சமா அமைதியாயிட்டு என்ன என்ன பண்ணீங்க நான் எங்க இருக்கேன்னு சொல்லி கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கையில இருக்க அந்த டேப்லெட்ல ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருந்து சிக்னல் அதிகமாயிட்டு இருக்கு. ஹீரோயின் இதுக்கு மேல இந்த ரோபோ யூஸ் இல்லன்னு சொல்லிட்டு டேப்லெட்ல ஒரு பட்டன் அழுத்த இந்த பக்கம் இந்த ரோபோ மொத்தமா டீஆக்டிவேட் ஆயிருது. அந்த ரூம்ல இருக்க மிஷின் ஒன்னு இந்த ரோபோவோட தலைய ஓபன் பண்ணி உள்ள இருக்க பிரெயினை வெளியெடுத்து அங்கிருந்து மேல கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிருது. கூட இருக்கவன் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு வந்திருப்பான். அவன் ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் அந்த பிரெயின் நமக்கு பயன்படாதான்னு கேட்க இல்ல அந்த பிரெயினை அழிச்சிருவோம், நாளைக்கு எங்க அம்மாவோட பாடியில இருந்து மறுபடியும் நினைவுகள் எடுத்து அடுத்த ரோபோக்குள்ள செலுத்துவோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப உங்க அம்மானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல உங்க அம்மா பண்ண சாகசங்களை சொல்லிதான் எங்க அம்மா எனக்கு சோறு ஊட்டுவாங்கன்னு அவன் சொல்ல எங்க அம்மாவை பத்தி இவ்வளவு தூரம் நீ கேக்குறனால யாருக்கும் தெரியாத விஷயத்த நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி ஹீரோயின் அவ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது அவ லங்ஸ்ல ஒரு கட்டி இருந்திருக்கும், அத ஆபரேஷன் பண்ணி வெளியெடுக்கிறதுக்கு இவங்க ஃபேமிலியில வசதி இருந்திருக்காது. சோ தான் பொண்ணோட ஆபரேஷனை அஃபோர்ட் பண்ணணும்னு சொல்லிதான் அந்த கேப்டன் ராணுவத்துல போய் சேர்ந்திருப்பாங்க. போன முத நாள்ல இருந்தே அதிரடியா ஏகப்பட்ட சாகசங்களை பண்ணிருப்பாங்க, உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. ஹீரோயின் அவ ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது தான் கடைசியா அவங்க அம்மாவை பாத்துருப்பா. இத பத்தி எல்லாம் சொல்லிட்டு எங்க அம்மா என் மேல அந்த டைம்ல கோவமா இருந்தாங்களா, என்ன பத்தி என்ன நினைச்சாங்கன்னு கூட எனக்கு தெரியலன்னு இவ சொல்ல, அத பத்தி உங்க அம்மா கிட்ட நீங்க இப்ப கூட கேட்கலாம், அது என்னதான் மெட்டல வச்சு செய்யப்பட்ட ரோபோவா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே உங்க அம்மாவோட நினைவுகள், அது உள்ள இருக்கவர அந்த ரோபோட்ஸ் உங்க அம்மாக்கு சமம். 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உங்க அம்மா கிட்ட நீங்க என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை இந்த ரோபோட்ஸ் கிட்ட கேட்டா உங்களுக்கு பதில் கிடைக்கும்னு சொல்ல ஹீரோயின் இத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோயின் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்ப அந்த இடத்துல ஒரு டிஃபரெண்டான ட்ரெயின் இருக்கு, அதுக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறான். ஹீரோயின் இப்போ நம்ம பூமியில இல்ல செயற்கையா உருவாக்குன ஒரு கிரகத்துல இருக்கான். சுத்தி இருக்க இடம் பார்க்க ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, மக்கள் எல்லாரும் சோத்துக்காக பிச்சை எடுக்காத குறையா அந்த இடத்துல இருக்காங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு பொண்ணு அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்கத பார்த்ததும் ஹீரோக்கு அவ அம்மா ஞாபகம் வந்துருது. ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது நீங்க கண்டிப்பா இன்னைக்கும் வேலைக்கு போய் தான் ஆகணும் மாமா, இன்னைக்கு லீவ் போட்டுருங்க என் கூட இருங்கன்னு கேட்டிருந்திருப்பான். அந்த கேப்டன் ஹீரோயினை கட்டி புடிச்சிட்டு நீ உள்ள போயிட்டு வெளியே வரதுக்குள்ள நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா இங்க வந்து உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் டாடா காமிச்சிட்டு உள்ள போயிருப்பான். இதுலயும் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அங்க இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போக, ஹீரோயினுக்கு சின்ன வயசுல ஆபரேஷன் பண்ணிருப்பாங்கல்ல அந்த இடத்துல கேன்சர் கட்டி மாதிரி உருவாகி பரவிட்டு இருக்கு, இன்னும் 3 மாசத்துல நீ இறந்துருவன்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா அந்த காலம் மாதிரி சாவுக்கு எல்லாம் பயப்பட தேவையில்ல, உன் மூளைக்குள்ள இருக்க டேட்டாஸ அப்படியே வெளியெடுத்து ஒரு ரோபோட்டுக்குள்ள செலுத்திட்டா இப்ப இருக்க ஞாபகங்களோடவே அந்த ரோபோட்டுக்குள்ள நீ எத்தனை வருஷம் வேணாலும் வாழலாம், ஆனா அதுக்கு நிறைய செலவாகும். ஆனா செலவே ஆகாத இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, உன்னோட நினைவுகளை ஏதாச்சும் கம்பெனிக்கு விக்கணும்னு நினைச்சினா அதுக்காக நிறைய விலை கொடுக்கற நிறைய கம்பெனிஸ் இருக்கு,
ஆனா உன்னோட நினைவுகளை வச்சு அவங்க என்ன வேணாலும் ஆராய்ச்சி பண்ணலாம். அதுக்கான அக்ரிமெண்ட்ல நீ சைன் பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின், இது எல்லாமே எனக்கும் தெரியும், எங்க அம்மாவோட ஞாபகங்களை நீ சொன்ன மாதிரிதான், இப்ப நான் வேலை செய்யற கம்பெனி 35 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இதை பத்தி நான் ஏதாவது முடிவெடுத்தேன்னா உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த டாக்டரும் மனுஷன்ல. இந்த டாக்டர் சாகும்போது அவனுக்குள்ள இருக்க எல்லா நினைவுகளையும் ஒரு ரோபோட்டுக்குள்ள செலுத்திருக்கான். இந்த மாதிரியான ஆப்ஷன் உண்மையாவே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பலசெல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஆபரேஷன் முடிஞ்சு இவ வீட்டுல வந்து உட்கார்ந்திருக்கும் போது ஹீரோயினோட அம்மாக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. அந்த டைம்ல இவ வேலை பாக்குற கம்பெனி இவங்க பாட்டி கிட்ட வந்து, உங்க பொண்ணு கண்டிப்பா இறந்துருவாங்க, அவங்க ஞாபகங்களை நாங்க வாங்க ஆசைப்படுறோம், இந்த அக்ரிமெண்ட்ல மட்டும் நீங்க சைன் பண்ணீங்கன்னா உங்க பேத்தியோட மெடிக்கல் செலவு படிப்பு செலவு எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம், உங்களுக்கு அப்புறம் உங்க பேத்திய நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல ஹீரோயினோட பாட்டிக்கும் இதை விட்டா வேற ஆப்ஷன் இல்லங்கறனால சைன் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரிதான் கேப்டனோட பாடி இந்த கம்பெனிக்கு வந்து சேர்ந்திருக்கும். அடுத்த நாள் ஹீரோயின் இவங்க அம்மாவோட பாடிய பதப்படுத்தி வச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு அதை கொஞ்ச நேரம் பார்த்து ஃபீல் பண்றான். இப்போ மறுபடியும் அங்க இருக்க டிவைஸ் கேப்டனோட பாடியில இருக்க மூளையை ரிப்ளிகேட் பண்ணி அதுல இருக்க டேட்டாஸை இன்னொரு செயற்கையான மூளைக்கு மாத்தி அந்த மூளையை கேப்டனோட உருவத்துல இருக்க இன்னொரு ரோபோட்டுக்குள்ள வச்சு அதை அந்த சிமுலேஷன் ரூம்குள்ள கொண்டு போய் அடுத்த சிமுலேஷனுக்கு தயார் பண்ண டைரக்டர் அந்த இடத்துல, இத்தனை டைம் நம்ம ஒரே இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ஒரே மாதிரி தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு, இந்த டைம் ஏதாவது சேஞ்சஸ் பண்றதுக்கு விரும்புறேன், சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கேப்டனோட கால்ல ஷூட் பண்ணிருங்க, அப்படி பண்ணா ஏதாவது மாற்றங்கள் வருதான்னு பாக்கலாம்னு சொல்ல அங்க இருக்க சயின்டிஸ்டுகளும் டைரக்டர் சொன்ன மாதிரி சிமுலேஷனுக்கு முன்னாடி உள்ள இருக்க கேப்டனோட கால்ல ஷூட் பண்ணிடுறாங்க. இப்போ சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆகுது, கேப்டன் கால்ல புல்லட் பட்டிருக்கனால வலியில பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்கிரீன்லயும் பிரெயின்ல வலிய உணரக்கூடிய சென்சார்ஸ் அதிகமா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. டைரக்டர் பின்னாடி இருந்து இதை பார்த்துட்டு வலிய உணரக்கூடிய சென்சார்ஸ் ரெட் கலர்ல மாத்துன்னு சொல்ல கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கவனும் அதை ரெட் கலர்ல மாத்திடுறான். அந்த பக்கம் கேப்டனால எந்திரிக்க முடியல, ஒரு 3 ரோபோட்ஸ் வந்து அவங்கள ரவுண்ட் கட்டிடுது, மொத்த வலிகளையும் தாங்கிக்கிட்டு பயங்கர கோவத்தோட அந்த ரோபோட்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்க அந்த ரோபோட்ஸ்க்கும் கேப்டனுக்கும் இடையில பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பிரெயின் ஃபங்க்ஷன்ல கோவத்தை சென்ஸ் பண்ணக்கூடிய சென்சார்ஸ் டைரக்டர் பச்சை கலர்ல மாத்த சொல்ல அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்திருக்கவனும் மாத்திரான். அந்த பக்கம் நடந்துட்டு இருக்க சண்டையில அந்த ரோபோ கேப்டனை கீழே தள்ளி அவங்க நெத்திக்கு நேரா கண்ணை வச்சு நின்னுட்டு இருக்கு. இந்த சிமுலேஷன் இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல அந்த பக்கம் கேப்டன் கண்ண முடி ரிலாக்ஸ் ஆக மூளையில இருந்து புதுசா ஏதோ ஒரு சென்சார் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்குது. கேப்டன் மேல இருக்க ரோபோட்டை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் முதல்ல மாதிரி இல்லாம ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போட ஆரம்பிக்க வலி கோபம் இந்த ரெண்டு சென்சாரையும் தாண்டி மூணாவதா இருக்க சென்சார் பிரெயின் ஃபுல்லா பரவி இருக்க எந்த விஷயத்தை இந்த மூணாவது சென்சார் சென்ஸ் பண்ணிருக்குங்கிறது அங்க இருக்க யாருக்குமே தெரியல. அங்க இருக்க மொத்த பேரும் இது என்ன இது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அங்க நடந்துட்டு இருக்க சண்டையில ஒரு ரோபோ கேப்டனோட தலையிலேயே சுற்றுது, தலைக்குள்ள இருந்த மூளை மொத்தமா சிதறிடுது. டைரக்டர் அங்க இருக்க சயின்டிஸ்ட் கிட்ட அந்த மூணாவது சென்சாருக்கு மஞ்ச கலர் கொடுங்க, அது என்ன சென்சார்ங்கறத நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு சொல்ல அந்த ரோபோட்டுக்குள்ள இருந்த மூளை மொத்தமா உடைஞ்சு வெளியே வந்துருச்சு. இந்த மூளைய வச்சு அது என்ன சென்ஸ் பண்ணுச்சுங்கறத கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அடுத்த நாள் ஹீரோயினும் டைரக்டரும் அங்க இருக்க ரோபோட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு உள்ள வந்து சேர்மேன் வந்திருக்காருன்னு சொல்ல ஹீரோவும் டைரக்டரும் அங்க இருந்து சேர்மேனை பாக்குறதுக்காக போறாங்க. கரெக்டா சேர்மேன் இருக்க ரூம் குள்ள போனதும் டைரக்டர் அசைய முடியாம ஃப்ரீஸ் ஆகி நின்னுறான். ஹீரோயினுக்கு இதை பார்த்ததும் பயங்கர மனசாக்கு, இந்த டைரக்டரும் ஆக்சுவலா ஒரு ரோபோ தான், சேர்மேன் தான் ஒரு ரிமோட் கண்ட்ரோல வச்சு இவனை ஃப்ரீஸ் பண்ணிருக்கான். ஹீரோயினுக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியுது, டைரக்டருக்கு இந்த விஷயம் இதுவரை தெரியாது போல. சேர்மேன் நம்ம ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்பட தேவையில்ல, உங்க ரிசர்ச்ச கூடிய சீக்கிரம் நிறுத்த போறான்னு சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கர மனசாக்கு. ஒரு சீன்ல ராணுவத்துல இருந்து வந்த ஆபீசர்ஸ் 3 கிரகத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்க அந்த ரோபோட்ஸ் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறதா சொன்னார்ல, அந்த பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆயிருக்கும், அந்த 3 கிரகங்களையும் நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், அதே மாதிரி மனுஷங்களை நீங்க எக்காரணத்தை கொண்டும் கொல்லக்கூடாதுன்னு பேசி ஒரு அக்ரிமெண்ட்க்கு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு ரோபோ தேவையில்ல, வீட்டு வேலை பாக்குறதுக்கு எடுபடி வேலை பாக்குறதுக்கு தான் நாங்க ரோபோ செய்ய போறோம், உங்க அம்மாக்கு சமைக்க தெரியுமா வீடெல்லாம் பெருக்க தெரியுமா, இதுக்கப்புறம் அவங்க ஞாபகங்களை வச்சு அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ண போறோம்னு சொல்ல ஹீரோயின் பயங்கரமா சோகமாயிடுறான். இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க, அதுக்குள்ள எங்க ப்ராஜெக்ட நாங்க முடிச்சிருவோம்னு ஹீரோயின் சொல்ல, சரி உனக்காக இன்னும் 3 நாள் மட்டும் டைம் தரேன்னு சேர்மேன் சொல்லிட்டு அவர் கையில இருக்க ஒரு பட்டன் அழுத்த ஃப்ரீஸ் ஆன டைரக்டர் மறுபடியும் நார்மல் ஆயிடுறான். இதுவரை எதுவுமே ஹீரோயின் கிட்ட பேசாத மாதிரி சேர்மேன் டைரக்டர் கிட்ட கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு சிமுலேஷன்ல அதே மாதிரி அந்த நாய் ரோபோவோட பேட்டரிய குறி வச்சிட்டு இருக்கும் போது இன்னொரு ரோபோ கேப்டனை சுட்டு நாக் அவுட் பண்ணிருது. டைரக்டர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான், எப்படி இந்த ஒரே இடத்துல மிஷின் ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்திட்டு அந்த எல்லோ கலர் சென்சார் இந்த டைம்
வேலை செஞ்சுதான்னு கேட்க, அங்க இருக்க சயின்டிஸ்ட் இல்ல சார், போன டைம் மட்டும்தான் வேலை செஞ்சது, அதுக்கு முன்னாடியும் வேலை செய்யல, அதுக்கு அப்புறமும் வேலை செய்யலன்னு சொல்ல, கூடிய சீக்கிரம் இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணி முடிக்கலனா நம்ம மொத்த ப்ராஜெக்டையும் முடிச்சு கட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமா அந்த ரோபோவை ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பாங்கல்ல. அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அந்த ரோபோவை ஆன் பண்ண கேப்டன் வழியில பயங்கரமா கத்திட்டு நீங்கெல்லாம் யாருன்னு கேக்குறாங்க. இப்போ டைரக்டர் அந்த ரோபோவோட ஒரு கையை கட் பண்ணுங்கன்னு சொல்ல, அதே மாதிரி ஒரு மிஷின் அந்த இடத்துல வர வச்சு அந்த ரோபோவோட ஒரு கையை துண்டா கட் பண்றாங்க. கேப்டன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். வலிய உணரக்கூடிய சென்சார் மூளை ஃபுல்லா பரவி இருக்கு. அந்த எல்லோ கலர் சென்சார் ட்ரிகர் ஆச்சான்னு கேட்க, அங்க இருக்க சயின்டிஸ்ட் இல்லன்னு சொல்றான். மொத டைம் கால்ல ஷூட் பண்ணும் போது அது ஒர்க் ஆச்சு, அப்பது ஷூட் பண்ணாதான் அது ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டு இவங்கிட்ட இருக்க கண்ணை வச்சு கேப்டனோட காலை ஷூட் பண்றான். ஆனா அப்பவும் அந்த எல்லோ கலர் சென்சார் ட்ரிகர் ஆகல, ஹீரோயினால இதை பார்க்கவே முடியல. சோ கேப்டனோட ரோபோவை ஆஃப் பண்ணிடுறான். கடுப்பான டைரக்டர் ஹீரோயினோட நெத்தியில கண்ணை வச்சு ஒழுங்கா ஆன் பண்ணுன்னு சொல்ல, சுத்தி இருக்க மத்த சயின்டிஸ்ட் எல்லாம் பயங்கரமா பயந்துடுறாங்க. டோரை திறந்துட்டு ஒரு பொண்ணு உள்ள வந்து உங்களை சேர்மேன் ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்ல, டைரக்டர் அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோயின் சிமுலேஷன் நடக்கிற ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு அங்க இவளுக்குன்னு சில வேலைகள் இருக்கும்ல, அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப புதுசா ஒரு சயின்டிஸ்ட் வேலைக்கு சேர்ந்திருப்பான்ல, அவர் ரூம்ல இருந்து வித்தியாசமா ஏதோ சத்தம் கேட்க ஹீரோயின் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா ஒரு ரோபோவை டிரெஸ் இல்லாம நிக்க வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். கடுப்பான ஹீரோயின் கேப்டன் ரோபோ மேல ஒரு துணியை தூக்கி போட்டுட்டு இவன் சட்டையை புடிச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க, ஹெட் ஆபீஸ்ல இருந்து இதை பண்ண சொன்னாங்க, ராணுவத்துல சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு ரோபோ வேண்டாமாமா, மத்த தேவைகளுக்கு ரோபோக்கள் உருவாக்க போறதா இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டே அங்கிருந்து வெளியே வந்துடுறான். டைரக்டர் அந்த இடத்துல சோஃபால படுத்திருந்திருப்பான். நாளைக்கு நம்ம பண்ண போற சிமுலேஷன் தான் கடைசி சிமுலேஷன், நாளையோட நம்ம ப்ராஜெக்ட இழுத்து மூட போறாங்க, அதுக்கப்புறம் மத்த விஷயங்களுக்கு தான் உங்க அம்மாவோட ஞாபகங்கள் பயன்பட போதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். டைரக்டர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கடைசியா ஒரு ரோபோவை ஆஃப் பண்ணிருப்பாள். அந்த ரோபோவோட பிரெயின்ல இருக்க வலிய சென்ஸ் பண்ணக்கூடிய சென்சார்ஸ ஜீரோக்கு கொண்டு வந்துட்டு அந்த கேப்டன் ரோபோவை ஆன் பண்ண, நீங்க எல்லாம் யாரு, என்ன வச்சு என்ன பண்றீங்கன்னு கேப்டன் கேக்குறான். நீங்க எதிரிகளோட பேஸ்ல மாட்டிக்கிட்டீங்க, அவங்க உங்களை பயங்கரமா சித்திரவதை பண்ணிருக்காங்க, நாங்க தான் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம், நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவீங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு ஹீரோயின் கேக்க, கேப்டன் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. ஹீரோயின் அந்த ரோபோவை ஆஃப் பண்ண போக திடீர்னு அந்த மஞ்சள் கலர் சென்சார் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் விசாரிச்சு சொல்றியான்னு கேப்டன் கேக்க, என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கன்னு ஹீரோயின் சொல்ல, என் பொண்ணுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் எப்படி போச்சு, என் பொண்ணு எப்படி இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு கேப்டன் கேக்க, அந்த மஞ்சள் கலர் சென்சார் பிரெயின் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. இந்த மஞ்சள் கலர் சென்சார் எதை இண்டிகேட் பண்ணிருக்குன்னா கேப்டனுக்கு அவங்க பொண்ணு மேல இருக்க பாசத்தையும் அன்பையும் தான் இண்டிகேட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மஞ்சள் கலர் சென்சார் வரும்போது கேப்டன் கண்ண மூடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அந்த டைம்ல அவங்க பொண்ணை பத்தி நினைச்சிட்டு நம்ம இந்த இடத்துல சாக கூடாது, நம்ம பொண்ணுகிட்ட போய் சேரணும்னு சொல்லிதான் மறுபடியும் எந்திரிச்சு வந்து முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமா சண்டை போட்டிருப்பாங்க. அதனாலதான் அந்த டைம்ல புதுசா ஒரு சென்சார் ட்ரிகர் ஆயிருக்கு. ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அம்மாக்கு ஒரு கீச்சைன் கொடுத்திருப்பான். போர்க்காலத்துல சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த கீச்சனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க டைவர்ட் ஆயிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. சிமுலேஷன்லயும் கூட அந்த குறிப்பிட்ட பாயிண்ட தாண்டி இவங்க சர்வே ஆகாததுக்கு காரணம் அந்த இடத்துல இவங்க பார்த்த அந்த கீச்சைன் தான். இப்போ அடுத்த நாள் கடைசி சிமுலேஷன் நடக்க போது. ஹீரோயின் சிமுலேஷன் ரூம்ல இருக்க மத்தவங்க கிட்ட, இது கடைசி சிமுலேஷன் தானே, இத நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அந்த கேப்டனோட ரோபோக்குள்ள இவ டேப்லெட்ட கனெக்ட் பண்ணி கேப்டன் அவ பொண்ண பத்தி நினைக்கும் போது அந்த மஞ்சள் கலர் சென்சார் ட்ரிகர் ஆகுதுல, அந்த சென்சாரை மொத்தமா ஜீரோ பண்ணிடுறான். இப்போ கேப்டனோட காது பக்கத்துல வந்து நின்னுட்டு, நான் சொல்றது உங்களுக்கு கேக்கும் ஆனா ஏதோ கனவு மாதிரி தெரியும், ஆனா இது கனவு இல்ல நிஜம்தான், நான் சொல்றத நல்லா கவனிங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்றான். இப்போ எப்பவும் போல அந்த சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கேப்டன் அதே மாதிரி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வித்தியாசமா எதுவுமே நடக்கல. அந்த நாய் ரோபோவோட பின்னாடி இவங்க குறி வைக்கும் போது எப்பவும் போல அடிபட்டு நாக் அவுட் ஆயிடுறாங்க. ரெண்டு சயின்டிஸ்டுக எப்பவும் போல உள்ள வந்துட்டு கேப்டனோட ரோபோவை அங்கிருந்து எந்திரிக்க வச்சு நடக்க வைக்கிறாங்க. இவங்க அந்த சிமுலேஷன்ல இருந்து வெளியே போனதும் டைரக்டர் அங்க இருக்க சயின்டிஸ்ட் கிட்ட, கடைசியா கேப்டன் கீழே விழுகும் போது என்ன நடந்துச்சுன்னு ஜூம் பண்ணி காமின்னு கேக்க, அங்க இருக்க சயின்டிஸ்டும் அதை ஜூம் பண்ணான். அந்த ரோபோ அடிச்ச புல்லட் கேப்டன் மேலேயே பட்டிருக்காது, புல்லட் அவங்க மேல படாமலேயே அவங்க கீழே விழுந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி அங்க இருக்க எமர்ஜென்சி அலாம் ஆன் பண்ண, ரெண்டு பேர் சேர்ந்து கேப்டனை வெளியே கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல. எமர்ஜென்சி அலாம் ஆனா இருக்கத பார்த்ததும் கேப்டன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட பாடிய பதப்படுத்தி வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க அம்மாவோட மூளையில இருக்க ஞாபகங்களை மொத்தமா அழிச்சிடறான். இதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ஞாபகங்களையும் பிரிச்செடுக்க முடியாது. கடைசியா ஒரு ரோபோக்குள்ள அவங்க ஞாபகங்கள் இருக்குல்ல, அதுதான் கடைசி. இந்த பக்கம் டைரக்டர் போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி வர சொல்லிட்டு இந்த பில்டிங்குள்ள மூணு சண்டை போடுற ரோபோ இருக்கும், அந்த ரோபோக்களுக்கு கேப்டன் ரோபோவை கொல்ல சொல்லி மெசேஜ் கொடுத்துறான். இந்த பக்கம் நம்ம கேப்டன் அங்கிருந்து இன்னொரு ரூம் குள்ள போக, அங்க இவங்க உருவ மாதிரியே ஏகப்பட்ட ரோபோக்கள் இருக்கு. வெளியிருந்து ஒரு மூணு ரோபோ உள்ள வரத
படத்தை பார்த்துட்டு எந்திரன் படத்துல வர மாதிரி அங்க இருக்க மத்த ரோபோக்கள் கூட ரோபோவோட ரோபோவா நின்னுறாங்க. கரெக்டா ஒரு ரோபோ கேப்டன் பக்கத்துல வர கேப்டன் அவங்க கிட்ட இருக்க திறமைகளை பயன்படுத்தி அந்த ரோபோக்கள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரோபோக்களுக்கும் கேப்டனுக்கும் இடையில பயங்கரமா சண்டை நடக்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு ரோபோ கழுத்தை புடிச்சு கேப்டனை கீழே தள்ளி தர தர தரன்னு இழுத்துட்டு போய் அடிச்சு வீசுது. அங்கிருந்து எந்திரிச்சு வந்துட்டு மறுபடியும் இந்த ரோபோ கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் ரெண்டு ரோபோ சேர்ந்து கேப்டனோட கைய துண்டா கட் பண்ணி எடுத்துருது. ஒத்த கைய வச்சுட்டு கேப்டன் சண்டை போட ஆரம்பிக்க ஒரு வழியா ரெண்டு ரோபோவை அடிச்சு முடிச்சிடறாங்க. ஆனா மூணாவதா இருக்க ரோபோ கேப்டனை போட்டு செம்ம அடி அடிச்சுட்டு கேப்டனோட கழுத்தை புடிச்சு செவுத்தோட சேர்த்து அடிச்சு மேல தூக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த டைம்ல ஹீரோயின் உள்ள வந்துடுறான். அந்த இன்னொரு ரோபோவோட தலையில பிளக் மாட்டி அந்த ரோபோவை டிசேபிள் பண்ணிடுறான். இப்போ ஹீரோயின் கேப்டன் கிட்ட நான் தான் உங்ககிட்ட பேசினேன், நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, நானும் நீங்களும் ஒரே டீம் தான் சொல்ல அந்த பக்கம் டைரக்டர் போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருப்பான்ல. நிறைய போலீஸ் ரோபோக்கள் ட்ரெயின் மூலமா வந்து இறங்கிட்டு ஹீரோயின் இருக்க ரூமோட டோரை உடைச்சிட்டு உள்ள வந்து அங்க இருக்க கேப்டன் ரோபோவை சுட்டு தள்ள கேப்டனும் அந்த இடத்துல குண்டடிப்பட்டு தோப்புன்னு கீழே விழுந்துறாங்க. கடைசியா ஒரு ரோபோ கேப்டனை கழுத்தை புடிச்சு மேல தூக்கிருக்கும்ல, அந்த ரோபோ நம்ம ஹீரோயினை கைத்தாங்களா அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போக அங்க இருக்க போலீஸ் ரோபோக்கள் அந்த ரோபோவை எதுவும் பண்ணல. அங்கிருந்து ரெண்டு பேர்த்தையும் வெளியே போக அலோ பண்ணிருது. இப்ப இங்க இருக்க போலீஸ் ரோபோ ஒண்ணு அங்க இருக்க சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு கடைசியா இந்த ரூம்குள்ள என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்காக சிசிடிவில இருக்க ஒரு பிளக் எடுத்து இதோட கழுத்துல மாட்டேன். கடைசியா இங்க என்ன நடந்திருக்கும்னா அந்த கேப்டன் ரோபோக்குள்ள இருந்து ஹீரோயினோட அம்மாவோட பிரெயின் எடுத்து ஒரு ரோபோ ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போயிருக்கல, அந்த ரோபோக்குள்ள வச்சு ஹீரோயின் பிக்ஸ் பண்ணிருப்பான். ரெண்டு பேரும் அங்க இருக்க ட்ரெயின்ல ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ட்ரெயினுக்குள்ள ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட இங்கிருந்து போயிருங்க எங்கேயாவது போயிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம்ல முன்னாடி சீட்ல இருந்து டைரக்டர் எந்திரிச்சு வரான். எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த பிரச்சனைக்கு நீதான் காரணமா இருப்பேன்னு எனக்கு அப்பவே தோணுச்சுன்னு டைரக்டர் சொல்றான். இவன் இந்த மாதிரி சொன்னதும் கேப்டன் ரோபோ அங்கிருந்து முன்னாடி வர டைரக்டர் ஹீரோயின் மேல கண்ண காமிச்சிட்டு இன்னும் ஒரு எட்டு நீ முன்னாடி வந்தீங்கன்னா உன் பொண்ணை கொன்றுவன்னு சொல்ல, நான் தான் இவங்க பொண்ணுங்கிறத இவங்க பிரெயின்ல இருந்து அழிச்சிட்டேன்னு ஹீரோயின் சொல்றான். ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு டைரக்டர் கேட்க எங்க அம்மா இதுக்கப்புறம் சுதந்திரமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னு ஹீரோயின் சொல்ல கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த டைரக்டர் ஹீரோயினை சுட்டுறான். இதை பார்த்ததும் அந்த ரோபோ அங்கிருந்து குட்டிக்காரன் அடிச்சு முன்னாடி போய் டைரக்டர் கூட சண்டை போட ஒரு கட்டத்துல கண்ணை அவன் பக்கம் திருப்பி அவன் கண்ணில் ஷூட் பண்ணிருது. அடிச்சடியில டைரக்டர் கொஞ்சம் தூரமா போய் விழுக அங்கிருந்து அவன் எந்திரிச்சு கண்ணாடியில பார்த்தா பயங்கரமான ஷாக் இவனுக்கு. இவன் மனுஷன் இல்ல இவன் ரோபோங்கிற விஷயம் இவனுக்கு இப்பதான் தெரியுது. அது தெரிஞ்சதும் இவன் பயங்கரமா சிரிச்சிட்டு எனக்கு சாவே இல்லடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஸ்பைடர் மேன் மாதிரி ரூஃப்ல எல்லாம் தாவி தாவி ஹீரோயினோட அம்மா கூட சண்டை போட வர ரெண்டு பேரும் அந்த இடத்துல மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அந்த ரோபோ கீக்கோலா டைரக்டரும் பவர்ஃபுல்லா இருக்கான். ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் தெரியாதனமா இவன் இவங்க போயிட்டு இருக்க ட்ரெயினோட கண்ட்ரோலை மிதிக்க ட்ரெயின் செம வேகத்துல போக ஆரம்பிக்குது. அடுத்ததா முன்னாடி இருக்க கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த ரோபோவை வெளியே வீச வெளியே தொங்கிட்டு இருந்த ரோபோ டைரக்டரை விடாம புடிச்சுக்குது. இவாதோட கையை போட்டு அடி அடி நடிச்சு கீழே தள்ள ஹீரோயினோட அம்மா கீழே விழுந்திருக்க மாட்டாங்க. அங்கிருந்து தொங்கிக்கிட்டே சுத்தி வந்து இன்னொரு கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள வர ரெண்டு பேர்த்துக்கும் இடையில மறுபடியும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம்ல அந்த போலீஸ் குரூப் இருக்குல்ல அதுக இன்னொரு ட்ரெயின் மூலமா இந்த ட்ரெயினை துரத்திட்டு வந்து கண்மூடித்தனமா ஹீரோயின் இருக்க ட்ரெயினை நோக்கி ஷூட் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல அங்க இருக்க மொத்த போலீஸ் ரோபோட்ஸும் அதுக்கு இருக்கிற ட்ரெயின்ல இருந்து குதிச்சு அந்தரத்துல பறந்துட்டு இருக்கும் போது ஸ்பைடர் மேன் மாதிரி கம்ம விட்டு ஹீரோயின் போயிட்டு இருக்க ட்ரெயினை புடிச்சு ஆளாளுக்கு ஒவ்வொரு கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள வர போலீஸ் குரூப் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதும் டைரக்டர் அங்கிருந்து கொஞ்சமா விலகிக்கிறான். மொத்த போலீஸ் குரூப்பும் ஹீரோயினோட அம்மா கூட சண்டை போட அவங்க ஒரே ஆளா நின்னு மொத்த போலீஸ் குரூப்பையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது டைரக்டர் கீழே இருக்க கன் எடுத்து அவங்களை ஷூட் பண்ண ஹீரோயினோட அம்மா இன்னொரு ரோபோவை புடிச்சு இழுத்து டைரக்டர் ஷூட் பண்ற மொத்த புல்லட்டையும் அந்த ரோபோவை வச்சு தடுத்து அந்த ரோபோவை அவன் மேலேயே வீசிட்டு குதிச்சு வந்து டைரக்டரை ஒரு மிதி மிதிக்க அவன் கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே போயிடறான். இந்த மாதிரி பயங்கரமா சண்டை போட்டு அங்க இருக்க மொத்த ரோபோக்களையும் ஹீரோயினோட அம்மா முடிச்சு கட்டிடுறாங்க. கடைசியா ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயினுக்கு குண்டடிப்பட்டிருக்கும்ல அதை பார்த்துட்டு நீ உண்மையாவே என் பொண்ணு தானா, உன்னை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயாகணும்னு சொல்ல, அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, முதல்ல இங்கிருந்து போங்க, யாருகிட்டயும் மாட்டாம சுதந்திரமா இருங்கன்னு சொல்ல அந்த ரோபோ ஹீரோயினை ஹக் பண்ணுது. ஹீரோயினுக்கு இந்த ரோபோ கட்டி பிடிக்கிறது அப்படியே சின்ன வயசுல இவங்க அம்மா கட்டி பிடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல கொடுக்குது. இவ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இவ அம்மாவை அங்கிருந்து கிளம்ப சொல்லிடுறான். அந்த ரோபோவும் ஹீரோயின் சொன்ன மாதிரியே அங்கிருந்து கிளம்பிடுது. பக்கத்துல இருக்க காட்டு வழியா ஓடி கடைசியா ஒரு கிளிப்ல போய் நின்னுட்டு அங்க இருக்க சூரிய உதயத்தை பார்க்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாக்கு குட் லக் சொல்றா. இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பாத்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு உங்க லைக் போட்டுருங்க. இன்னொரு வீடியோல பாக்கலாம். Until that, shining off from உங்கள் ஹாலிவுட் தமிழா.